ஆண்டவருடைய சம்பவத்தை ஒரு நாள் நான் படித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். அந்த இளையாள் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு இளையாளை நேசிப்பதை காட்டிலும் ராகேலை அதிகமாய் நேசிக்கிறான். தன்னால் தன்னுடைய கணவனால் நேசிக்கப்பட முடியாத ஒரு நிலைமை, ஹார்ட் புரோக்கன், உடைந்து போன ஒரு நிலைமை. ஆனால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, முதல் பையன் பிறக்கிறான். பிறந்த உடனே அவனுக்கு பேர் வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறாள், இப்பொழுது எனக்கு ஒரு பையன் பிறந்ததுனால, எனக்கு ஒரு குமாரன் வந்ததுனால என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறான். அவளுடைய ஆசை என்னன்னா, இப்பயாச்சும் என் புருஷன் என்னை நேசிப்பான். ஆனால் அந்த ஜபம் கேட்கப்படவே இல்லை, அந்த அன்பு கிடைக்கவே இல்லை. ரெண்டாவது ஒரு பிள்ளை பிறக்குது, அவனுக்கு சிமியோன் என்று பெயரிடுகிறாள். அப்பயும் அதே தான் சொல்றா, ரெண்டு பிள்ளைகளை பெற்றேன், இப்பயாச்சும் என்னை நேசிப்பார், ஜபம் கேட்கப்படலை. மூன்றாவது ஒரு பையன் பிறக்கிறான், அவனுடைய பேர் லேவி. அவன் பிறந்த உடனே திருப்பி அதே தான் சொல்றான், இப்பயாச்சும் என் கணவர் என்னோடு சேர்ந்திருப்பார், அப்பயும் நடக்கல. மூன்று முறை அவளுடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை, அவளுடைய வேதனைக்கு பதிலே இல்லை, கண்ணீருக்கு முடிவே இல்லை, இப்படியே தான் போயிட்டே இருக்கு. இப்ப நாலாவது ஒரு பையன் பிறக்கிறான். நாலாவது பையன் பிறந்த உடனே அவ திருப்பி சொல்லலை, இப்போ என் கணவர் என்னை நேசிப்பார் அப்படி சொல்லலை. ஆனா நாலாவது பிள்ளை பிறக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். பாருங்க, மூன்று முறை ஜபம் கேட்கப்படலை, மூன்று முறை தள்ளப்படுகிறாள், நினைச்ச காரியம் எதுவுமே நடக்கலைங்க. நம்ம நாலாவது வாட்டி சொல்லுவோமா, இப்போ நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லுவோமா? நாலாவது வாட்டி நம்ம என்ன சொல்லுவோம்னா, இனிமேல் கர்த்தராவது தேவனாவது ஆராதனையாவது போயா ஆராதிக்க மாட்டேன். நான் இந்த மகள் மூன்று முறை அவள் ஒதுக்கப்படுகிறாள், கேள்விக்கான பதில்கள் வரவே இல்லை, தாமதமாக போயிட்டே இருக்கா. நான் நாலாவது முறை அவள் சொல்லுகிறாள், கேர் ஆஃப்டர் ஐ டோன்ட் கேர், நான் இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்க போகிறதில்லை, என் வாழ்க்கையில் என்றைக்கு எது நடக்க வேண்டுமோ அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், பட் நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் நினைக்கிறேன் இதுதாங்க ஆராதனை. நான் சொன்னது போல, worship is not because God has done good things for you, we worship because God is good. தேவன் நன்மை செய்கிறார் என்பதற்காக செய்வது ஆராதனை அல்ல, தேவன் நல்லவர் என்பதற்காக செய்கிறது தான் ஆராதனை. இன்னைக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நான் உம்மை நம்பி நான் துதித்திருவேன். எத்தனை பேர் இங்கே ஆண்டரை நம்பி வந்திருக்கீங்க? நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.